படியான தக்குபீர் கூற வேண்டும். அதிலே முதல் தக்குபீர் அல்லாஹு அக்பர் என்று கால் சோனை வரை உயர்த்தி கீழே விட்டு விட வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹு அக்பர் என்று கால் சோனை வரை உயர்த்தி கீழே விட வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்குபீர் கட்டி நாம் எப்பொழுதும் போல் தொழுகைக்காக கட்டிக் கொள்வதை போன்று கட்டிக் கொள்ள வேண்டும். அதிலே முதல் ரகாயத் அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதி தொழுகை முடிக்கப்படும். இரண்டாவது ரகாயத்திலே நாம் எழுந்து அல்ஹம்து சூரா துணை சூரா ஓதிய பின்பு ருக்குவிற்கு முன்பாக மூன்று அதிகப்படியான தக்குபீர் சொல்லப்படும். அப்பொழுது நாம் அல்லாஹு அக்பர் என்று காது சோனை வரை உயர்த்தி கீழே விட வேண்டும். இரண்டாவது தக்குபீரும் காது சோனை வரை உயர்த்தி கீழே விட வேண்டும். மூன்றாவது தக்குபீரும் காது சோனை வரை உயர்த்தி கீழே விட வேண்டும். நான்காவது தக்குபீர் கூறியவுடன் நாம் ருக்குவிற்கு அல்லாஹு அக்பர் என்று செல்ல வேண்டும். ஆக இவ்வாறு நம்முடைய அந்த இரண்டு திருநாள் தொழுகையினுடைய தொழுகையை அல்லாஹ்விற்காக நிறைவேற்றி அல்லாஹு தஆலா உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் நல்ல அமல்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சஃப்புகளை சரி செய்து கொள்ளவும் முழு பள்ளியில் உள்ள எல்லா சஃப்புகளையும் முழுமையாக பூர்த்தி செய்யவும். முழு பள்ளி முழுமையடைந்து விட்டால் மெஹ்ராபுக்கு வலது பக்கம் நாற்காலி போடப்பட்டுள்ள இடத்துல உள்ள இருக்கைகள் அந்த இடத்தில் உள்ள காலி இடங்களிலே சஃப்புகளை அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த பக்கம் ஃபுல்லாயிருச்சுன்னா ஹவுஸ் அடியில் உள்ள இடங்கள் அதையும் சரி செஞ்சிருங்க. முழு பள்ளியில கடைசி சஃப்பு பூர்த்தி ஆயிடுச்சுன்னா யாராவது கையை தூக்கி காட்டுங்க. கடைசி சஃப்பு உள்ளவங்க முழு பள்ளியில கடைசி சஃப்பு வரைக்கும் எல்லா சஃப்புகளும் பூர்த்தி ஆகிவிட்டதா? கடைசி சஃப்பில் இருக்கிறவங்க மேல் தளத்திலும் தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தாமதமாக வந்தவர்கள் இரண்டு புறங்களில் உள்ள படிக்கட்டுகளும் கதவுகளும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேல் தளத்திலே தொழுகைக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உள்பள்ளியில் உள்ள கடைசி சிறப்பு பூர்த்தி ஆயிடுச்சா? கடைசி இப்படி வலது பக்கத்துல அந்த பக்கம் கடைசி சப்பல கை தூக்கிறவங்களா இருப்பாருங்க. கடைசி அப்ப வலது பக்கம் நாற்காலி போடப்பட்டுள்ள இருக்கைகள் சப்புகள் பூர்த்தி ஆயிடுச்சா? ஹவுஸ் அடியில் உள்ள சப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா? ஃபர்ஸ்ட் சப்ல இருக்கிறவங்க கடைசி சப்ல இருக்கிறவங்க சைக்கு காட்டாங்களா பார்த்து சொல்லுங்க. மேல் தளத்தில் உள்ள சப்புகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா? பின்னாடி வரைக்கும் தயவு செஞ்சு அந்த கடைசி சப்புல இருக்கிறவங்க ஒரு சப்பை விட்டுட்டு கேளுங்க. யாராவது தாமதமாக வந்தா மாடிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அங்கு வழி விட்டு கேளுங்க. அங்க வழி அடைச்சிட்டீங்கன்னா அவங்க தொழுவும் முடியாது, வேலையும் போக முடியாது. புது மாப்பு லேட்டா வராருங்க, கொஞ்சம் முடியாது. ஏன்பா இவ்வளோ லேட்டு? அல்லப்பா கேட்பான் பதில் சொல்லு. நல்லாட்ட எல்லாத்தையும் நேரம் மாடிக்கு போங்க. மாடிக்கு Yes.
سوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله
فأرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعصيهما فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشد أمتي عبد الله عمر وأصدقهم حياة عثمان وأفضلهم علي رضوان الله تعالى عليهم أجمعين وفاطمة سيدة نساء أهل الجنة والحسن والحسين سيدا شباب أهل الجنة وحفظة أسد الله وأسد رسوله اللهم اغفر للعباس وولده مغفرة الله رضوان وباطنة لا تغاضب ذنبا اللهم اللهم في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم والسلطان ظل الله في الأرض من نهان سلطان الله في الأرض أهانه الله اللهم أهلك الكفرة والمبتدعة والمشركين اللهم سدد شملهم اللهم مزق جمعهم اللهم دمر ديارهم اللهم زلزل أقدامهم اللهم خالف بين كلمتهم اللهم انصر ونصر دين سيدنا محمد صلى الله عليه وسلم ومن علمنا منهم وفضل من حذر دين سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوة برحمتك يا أرحم الراحمين الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد أعوذ بالله من الشيطان الرجيم ஈத் முபாரக் ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் ஈத் முபாரக் ஈதுல் அதா பெருநாள் நல்வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் வேற என்ன அதுதானே என்ன பேசுற அஸ்ஸலாமு அலைக்கும் தேரழுந்தவர்கள் ஈத் முபாரக் எல்லாருக்கும் ஈத் முபாரக் அஸ்ஸலாமு அலைக்கும் பேசுங்க ஈத் முபாரக் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் தேலந்தூரில் உள்ள அனைத்து மக்களும் ஈத் முபாரக் அஸ்ஸலாமு அலைக்கும் ஈத் முபாரக் பெருநாள் நாள் வாழ்த்துக்கள் ஈத் முபாரக் ஈத் முபாரக் ஈத் முபாரக் பெருநாள் நாள் வாழ்த்துக்கள் நிறைவேற்றி நமது அனைவர்களையும் சந்தித்து சலாம் கூறுவது சந்தோஷமாக இருக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும் சரியா இருக்கா தெரியும்
السلام عليكم நம் தேர்லந்து ஜமாத் அனைவருக்கும் வெளிநாட்டு வாழ் ஜமாத் அனைவருக்கும் நமதூர் ஜமாத் அனைவருக்கும் ஈத் முபாரக் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன சொல்ல வேண்டியது அஸ்ஸலாமு அலைக்கும் எங்கள் ஊர் பள்ளியாசல் தேர்லந்து பள்ளியாசலில் நல்லபடியாக பெருநா ஈத்து தொழுவை நடந்தது நல்லபடியாக நடந்தது நாங்கள் எல்லோரும் தொழுது சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கோம் உங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் நல்லபடியாக தொழில் நடத்தி வெளிநாட்டில் வாழும் நமது ஊர் ஜனங்களுக்கு என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஈத்துல் பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ஊர் இன்று போன்ற எல்லோருடைய இருக்க சந்தோஷமாக வாழக்கூடிய பாக்கியங்கள் இறைவன் தந்திருவாயாக ஊரில் உள்ள அனைவருடைய முசைபத்தியைக்கு சலாமத்தில் வாழக்கூடிய ஒற்றுமையை தந்திருவாய் அலமதுல்லாஹி இருப்பில் ஆலமி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஈத் பெருநாளுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள் இல்லகா இந்த நல்வாழ்த்துக்கள் நேரம் நலமோடு வாழ்ந்து வாழ்வது அல்லாஹ் தஆலா இறை செய்வாங்க ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு தக்கபல் அல்லாஹு மின்னாவா மின்கும் அல்லாஹ் எங்களிடமிருந்தும் உங்களிடமிருந்தும் நல்லமல்களை ஏற்றுக்கொள்வானாக மேலும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தார்களுக்கும் நமதூர் ஜமாத்தார்களுக்கும் நமதூர் இளைஞர்களுக்கும் தேசம் கடந்து வாழக்கூடிய நமது தேர்லந்தூர் வாழ் சகோதரர்களுக்கும் மேலும் உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த ஈதுல் அல்ஹா எனும் தியாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் நபி இப்ராஹிம் அலைவசல்லம் அவர்களின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாக நாம் எல்லாம் இந்த தியாக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மகிழ்ச்சியான வேளையிலே நாம் எல்லாம் ஒற்றுமையாக வேற்றுமையை நீங்கி ஒற்றுமை ஓங்கிட ஈகையும் நட்பும் பெருகிட முரண்பாடுகள் தளர்ந்து பொறுமை சகிப்புத்தன்மை சகோதரத்துவம் மேலோங்கட்டும் என்று துவா செய்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும் ஈகத்தின நல்வாழ்த்துகள் எனக்கு ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும் மாப்பிள்ள சுத்தி சுத்தி எடுக்கிறேன் மாப்பிள்ள இது உவாரக் போதும் இதுக்கு மேலே என்ன எடுக்க எப்படி அழுத்துங்க இதை அஸ்ஸலாமு அலைக்கும் தேரானந்தூர் ஜமாத்தாரர் அனைவர்களுக்கும் இந்த ஈகை பெருநாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அத்துடன் வெளிநாடில் வாழும் எனது சகோதர ஜமாத்தாரர்கள் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்களையும் துஆவும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு ஈத் முபாரக் தேரிழந்தூர்
பெரியபள்ளி வாசலின் இமாமும் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரியின் முதல்வருமான மௌலானா மௌலவி ஹாஃபில் காரி அப்சலுல் உலமா பன்னூல் ஆசிரியர் மு முகமது சாலிஹ் தாஹா மஹ்தூமி எம்ஏ அவர்களின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, தனக்காகவோ தன் குடும்பத்திற்காகவோ தன் சமூகத்திற்காகவோ தன் நாட்டிற்காகவோ தன்னுடைய வாழ்க்கையை கழிக்காமல் இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய இந்நன்னாளில் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் நாங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று இறைவனுக்காகவே எங்களுடைய இபாதத்துக்களை அமைத்து கொள்வோம் என்ற உறுதிப்பாட்டுடன் தியாக திருநாளுடைய தொழுகையை நிறைவு செய்து அமர்ந்திருக்கக்கூடிய நமதூர் ஜமாத்தார்களுக்கும், அதேபோன்று நேற்றைய தினமே தியாக திருநாளை அவர்கள் கடைபிடித்து அங்கே தொழுகையை நிறைவு செய்து அலைபேசி வாயிலாக அதேபோன்று ஊடகங்கள் வாயிலாக சமூக வலைத்தளங்கள் மூலமாக தங்களுடைய வாழ்த்துக்களை நமக்கு சொல்லிய கடல் கடந்து வாழக்கூடிய நமதூர் மற்றும் மற்ற ஊர்களை சார்ந்த நம்முடைய ஈமானிய சொந்தங்களுக்கும் இனிய தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை, இதயம் கனிந்த தியாக திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக் சொல்லு. ஈத் முபாரக். ஈத் முபாரக். வயசு வரலையா? ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். இஸ்லாமிய அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வரமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. பேரிலந்தூர் இஸ்லாமிய நண்பர்களுக்கு முகமது சபிலாவினுடைய ஈதுல் அல்ஹா பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். பெருநாள் வாழ்த்துக்கள் தேர்தல் ஜமாத்தர்கள் அனைவருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேர்தலந்தூர் வெளிநாட்டு வாழ்களுக்கு உள்நாட்டு மக்களுக்கு இனிய ஈத் முபாரக் நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மன வாழ்க்கை எல்லா நலமும் எல்லா வளமும் நிறைந்து பெற்று வாழ வேண்டும். அல்லாஹ் அலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
ஊரில் உள்ள ஜமாத்தார்கள், வெளிநாட்டில் உள்ள ஜமாத்தார்கள், யூடியூப் பார்க்குற ஜமாத்தார்கள், எல்லா நண்பர்களுக்கும், தேரலந்துறை சேர்ந்த நாட்டக்கார வீட்டு ஹஸ்புல்லா கூறும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தக்கபல்லல்லாஹு மின்கும் வஃபர்லானா மின்கும். தான் நானும் என்ன செஞ்சால் நானும் என்னோடய மனைவியும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்துக்கு ஹஜ்ஜுக்கு போகலாம் அப்படிங்கிறத நீயத்தாக வச்சுருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. அப்போ நம்ம வாழ்க்கையே என்ன மூமினான வாழ்க்கையை வாழ்கிறத வாழ்னு அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீ துவா கேட்டுப்பார், இந்த ஆட்சி நமக்கு நல்ல ஆட்சியாக அமையும். இந்த ஹஜ்ஜி பெருநாளில் நல்ல புத்தியாக நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷத்துக்குள்ளே ஹஜ்ஜி செய்கிற முயற்சியும் செய்கிறதுக்கு வாழ்த்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன பார்த்து பயப்படுறாங்கப்பா? இல்ல இல்ல, அது மைக் கொடுக்குறியா? எல்லாருக்கும் பெருநாள் நல்ல வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் அனைவருக்கும். ஈதுல் ஐயா, ஈதுல் அலாஜி வாழ்த்துக்கள். பேசு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு 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 சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும். சூப்பர். வேகமா சொல்லு. ஈத் முபாரக். ஈத் முபாரக் சொல்லு சொல்லு. ஈத் முபாரக் சொல்லு. ஓகே. எல்லா இஸ்லாமிய நண்பர்களுக்கும், திருவனந்தூர் ஜமாத் அனைவர்களுக்கும், வெளியூர் வசிக்கும் ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் ஈத் இல்லாதா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். எல்லாரும் நலமுடன் வாழ்றதுக்கு துவா செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் இந்த பெருநாளை கொண்டாட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நமதூர், வெளிநாடு, உள்நாடில் வாழ்வு இளைஞர்கள், பெரியவர்கள், சகோதரர்கள் அனைவர்களுக்கும் ஈத்துல் அத்துகாவின் நல்வாழ்த்துக்களை நிர்வாகத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் நமது நியத்துக்களையும் குர்பானிகளையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டு நம்மளுக்கு அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தருவான் என்று துவா செய்தவனாக இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாய்ப்பளித்த நமதூர் நிர்வாகத்திற்கு மற்றும் சமாதாரர்களுக்கும் நன்றி கூறி முடிகின்ற. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். வெளிநாடு வாழ் ஜமாத்தார்கள், உள்ளூர் ஜமாத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் அனைவருக்கும் ஈத்துல் அதுகா பெருநாள் நல்வாழ்த்துக்களை நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோம்பு ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள். உள்ளூர் வெளியூர் ஜமாத்தர்கள், வெளிநாட்டு வாழ்வு தேரவந்த ஜமாத்தர்கள் அனைவருக்கும் இனிய 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 ஈத் பெருநாள் வாழ்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நமதூர் ஜமாத்தார்களுக்கும், வெளிநாட்டில் வாழும் நமதூர் ஜமாத்தார்களுக்கும், உலகளாவிய இஸ்லாமிய நண்பர்கள், முஸ்லீம்கள் அனைவர்களுக்கும் ஈதுல் அத்ஹானுடைய பெருநாள் வாழ்த்துக்கள். பக்ரீத் நல்வாழ்த்துக்கள்.
تقبل منا ومنا إليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. أنا 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 السلام عليكم ورحمة الله وبركاته. سوبر 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 سوبر. السلام عليكم நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பெருநாள் வாழ்த்துக்கள் எங்களுடைய இனிய பெருநாள் வாழ்த்துக்கள் السلام عليكم السلام عليكم جماعه الانيركم என்னுடைய ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்கள் السلام عليكم நண்பர்கள் ஜமாத் ரானியர்க்கு இனிய ஈத் முபாரக் வாழ்த்துக்கள் السلام عليكم السلام عليكم கேரள ஜமாத் அவர்களுக்கு மற்றும் முஸ்லிம் நண்பர்கள் அனைவருக்கும் ஈத் முபாரக் السلام عليكم 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 السلام அனைவருக்கும் இன்றைய ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை ஊர் ஜமாத்தர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் நமது மாணவ மாணவியர்கான வாழ்வியல் வழிகாட்டி கருத்தரங்கம் நாள் 8/7/2023 சனிக்கிழமை மாலை அசர் தொழுகைக்கு பிறகு அர் ரஹிமியா நிக்காஹ் மகள் தேரிலந்தூர் நமது மாணவ செல்வங்கள் என்ன படிக்க வேண்டும் எதை படிக்க வேண்டும் எதை எப்படி படிக்க வேண்டும் எந்த வழியில் படிக்க வேண்டும் நமது மாணவ சமுதாயம் படிப்பு விஷயத்தில் எதை செய்ய வேண்டும் எதை செய்ய கூடாது வரும் காலங்கள்ல அதாவது எதிர்காலத்துல எந்த விதமான படிப்புகளுக்கு அதிக மதிப்பு உண்டு எந்த விதமான படிப்புகளுக்கு வருங்காலத்தில் மதிப்பு குறைய வாய்ப்பிருக்கிறது போன்ற எல்லா வகையான நமது மன கேள்விகளுக்கும் மதிப்பிற்குரிய கல்வியாளர் சிஎம்என் சலீம் அவர்கள் தெளிவான முறையில் விளக்கம் தர இருக்கிறாங்க அது சமயம் சிறப்பு விருந்தினராக ரைஸ் ஐஏஎஸ் அகாடமியின் நிறுவனர் ஆர் ராஜாராமன்
அவர்களும் வருகை தந்து அரசு துறையில் எந்த எந்த படிப்புகளுக்கு என்ன என்ன வகையான அரசு வேலை வாய்ப்புகளை பெறலாம், அந்த வேலை வாய்ப்புகளில் எப்படி நாம எளிமையான முறையில் நுழையலாம் அப்படிங்கிற மாதிரி வழிவகைகளையும் நெறிமுறைகளையும் அதற்கான ஏற்பாடுகளையும் நமக்காக செய்து தர இருக்கிறாங்க. மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் படிப்பு மற்றும் அரசு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்துல மதிப்புக்குரிய சிஎம்என் சலீம் மற்றும் மதிப்புக்குரிய ஆர் ராஜாராமன் அவர்களிடத்திலையும் நீங்க கேட்டு தெளிவு பெறலாம். ஆகையினால 8/7/2023 சனிக்கிழமை மாலை அசர் தொழுகைக்கு பிறகு அர் ரஹிமியா நிக்காஹ் மகள் தேரலந்தூர்ல நடைபெற இருக்கிற இந்த அருமையான நிகழ்ச்சியில எந்த சூழ்நிலையிலையும் இத கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா வந்து கலந்துக்குங்க. பெண்களுக்கு தனி இட வசதி உண்டு. வெளியூர்ல இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் தெரிஞ்சவங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் இந்த செய்திய அனுப்பி வைங்க, கண்டிப்பா அவர்களும் பயன்பெற வேண்டும். கண்டிப்பாக நம் சமுதாய மக்கள் எல்லாரும் பயனடையணும் இதுல. அதனால கண்டிப்பா எல்லாம் கலந்துக்குங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். தேர்லந்தூரில் உள்ள அத்தனை சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லாட்ட துவா செய்யுங்க. நம்ம ஊர் நல்லபடியாக எல்லாருக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லவமாக இருக்கும். துவா செய்யுங்க எல்லாக்கிட்ட. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய பெருநாள் வாழ்த்துக்கள். இது தமிழில் சொல்லிட்டேன், பரபில் சொல்கிறேன். ஈத் முபாரக். ஒரு சினிமானால காமெடி எல்லாம் நல்லா இருக்காது.